ஹிந்தியில் சஞ்சய் லீலா பன்சாலி டைரக்ஷனில் தீபிகா படுகோன், ஷாகித் கபூர், ரன்வீர் சிங் அப்படின்னு பலர் நடிப்பில் பிரம்மாண்டமாக தயாராகி இருக்க ஒரு படம் பத்மாவதி. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பத்திலிருந்து ஒரு சில அமைப்புகள் படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. படமும் தயாராகி இப்போ ரிலீஸ் அப்படின்னு படக்குழு சொல்லிட்டாங்க. இந்த நிலையில் ராஜபுத்திர அமைப்பு கடும் போராட்டம் நடத்திட்டு வராங்க. தீபிகா படுகோனை மூக்க வெட்டுறவங்களுக்கு 5 கோடி, சஞ்சய் லீலா பன்சாலி தலையை வெட்டுறவங்களுக்கு 10 கோடி அப்படின்னு அமைப்புகள் சொல்லிட்டு வராங்க. இவ்வளவு பிரச்சனையில இருக்க அந்த பத்மாவதி படத்தோட நிஜ பத்மாவதி யாரு இப்ப பாப்போம். ராணி பத்மாவதி அப்படின்ற பெயர் 1540 மாலிக் முகமது யாசி அப்படின்ற சூஃபி கவிஞரோட கவிதையில இடம்பெற்றிருக்கு. ராணி பத்மாவதி கிபி 13-14 வாழ்ந்த மிகப்பெரிய பேரழகி. இவங்க கிட்ட ஹிராமணி அப்படின்ற ஒரு பேசும் கிளி இருந்திருக்கு. அந்த கிளி சும்மா இல்லாம சித்தூர் அரசன் ராணரத்தன் சிங் கிட்ட போயிட்டு எங்க ராணி பேரழகி அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே அவரும் ராணியை திருமணம் செய்ய சுயம்பரத்திற்கு வந்திருக்காரு. சுயம்பரத்துல பத்மாவதியையும் திருமணம் செஞ்சிருக்காரு. அந்த சமயத்துல டெல்லியை ஆண்ட அரசர் அலாவுதீன் ஹில்ஜி பத்மாவதி அழகை பத்தி கேள்விப்பட்டு சித்தூர் அரசவைக்கு வராரு. கண்டவுடன் காதல் அப்படின்ற மாதிரி அலாவுதீன் பத்மாவதியை பார்த்த உடனே காதல விட அவரை கடத்துறதுக்கு பதிலாக அவருடைய கணவர் ராணா ரத்தன் சிங்கை கடத்திட்டு போயிடுறாரு. ராணா ரத்தன் கிட்ட அலாவுதீன், உன் மனைவி என்கிட்ட கொடுத்த நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பக்கம் பத்மாவதி தன்னோட கணவரை மீட்பதற்காக ஒரு பெரிய படையை திரட்டி டெல்லி சென்று அலாவுதீன் படையை அழித்து தன்னோட கணவரை மீட்கிறாங்க. ஒரு பெண் தன்னுடைய படையை அழிச்சிட்டாலே அப்படின்ற கோபத்துல அலாவுதீன் பெரும் படையை திரட்டிக்கிட்டு சித்தூர் நோக்கி படையெடுக்கிறாரு. இதை பார்த்த பத்மாவதி, என்னால இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் மட்டும் சாகாம தன்னோட 16,000 பெண்களை கூட்டிகிட்டு தீயில குதிச்சு இறந்திருக்காங்க. இப்படிதான் ராணி பத்மாவதியோட கதை முடியுது. விஜய் சார் வந்து கோகோலாக்கு நடிச்சாருன்றது அவர் அதை சொல்லிட்டார். அவர், நான் கோகோலாவில் முன்னாடி நடித்தேன், அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிட்டேன்ட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் விசால ஏன் குறை சொல்கிறீங்க அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன்.